பாக்கியலட்சுமி சீரியலில் செலியன் வந்து மாலினி கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மாலினி, நான் எப்படி இருக்கணும் அதை பற்றிலாம் விடுங்க செலியன், உங்களுக்கு கல்யாணமானது குழந்தை பிறக்க போது எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்ணுறேன், நான் உங்களை விரும்புகிறேன், என்னை விட்டு போயிடாதீங்க, நான் உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா செலியன் வந்து வேறு வழி இல்லாமல் திரும்ப வந்து சரக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி நேராக வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாக்கியை கதவு திறக்கிறாங்க, இவர் தண்ணி போட்டு வந்ததை கேட்டு ஷாக்காகிறாங்க. ஏன்டா அப்படி டெய்லி பண்ணுற, உனக்கு தான் பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலப்பிக்கிட்டே மேலே போயிடுறாரு. மேலே போயிட்டு ஜெனியை பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுறாரு. இந்த பக்கம் வந்து ராதிகாவுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோன் போட்டு, ஏண்டி பாண்டிச்சேரி ஒரு கல்யாணம் இருக்குல்ல அங்கே போகணும்ல அப்படின்னு கேட்டவுடனே ராதிகா வந்து கோபிகிட்ட வந்து சொல்கிறாங்க, வாங்க ஒரு மூணு நாள் டூர் மாதிரி போவோம், பாண்டிச்சேரிக்கு எங்கள் தெரிஞ்சவங்க கல்யாணம் இருக்குது அதனால் அங்கே போயிட்டு வருவோம், இங்கே சண்டேலாம் பெரிய தலைவலியாக இருக்குது, ஒரு மூணு நாள் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கல்யாணத்துக்கு தான் நம்ம பாகியா போய் சமைக்க போகிறாங்க. இங்கே இவங்க காலையில் எழுந்திரிச்சு இவங்க பாண்டிச்சேரிக்கு கிளம்புறாங்க. ஈஸ்வரி பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க கிளம்புறாங்க.